கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு நடிக்க உள்ள புதிய படத்தின் தலைப்பு அறிவிக்கப்பட்டு உள்ளதால் அவரது ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கின்றனர். கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான விண்ணை தாண்டி வருவாய படம் காதலர்களின் பாராட்டுகளை பெற்றது. சிம்பு த்ரிஷாவுக்கு இந்த படம் திருப்புமுனையாக அமைந்தது. அதனை அடுத்து சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் கடந்த 2016 அச்சம் என்பது மடமையட என்ற திரைப்படம் வெளியானது. இப்படமும் சூப்பர் ஹிட் ஆனது. இதனிடையே சிம்பு கௌதம் மேனன் கூட்டணி 3வது முறையாக இணைய உள்ளதாக கடந்த மாதம் அறிவிப்பு வெளியானது. இதற்கிடையே அப்படத்தின் தலைப்பு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இப்படத்திற்கு நதிகளிலே நீராடும் சூரியன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் ஐசரி கே கணேஷ் தயாரிக்க உள்ளார். சிம்பு கௌதம் மேனன் ஏஆர் ரகுமான் கூட்டணி 3வது முறையாக இணைய உள்ளதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. நடிகர் சிம்பு அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து வருவதால் அவர் மீதான நம்பிக்கையும் சற்று அதிகரித்திருக்கிறது. பார்க்கலாம் நண்பர்களே, சிம்பு கௌதம் மேனன் கூட்டணியில் உருவாக இருக்கும் இந்த புதிய படம் எப்படி இருக்கும் என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.